ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு வருவாய்த்துறையில் தான் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் வந்து ஃபிஃப்த்து நீங்கள் மினிமம் வந்து பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது, அதேமாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்கள் சொந்த ஊரில் உள்ள தாலுக்கா வரை தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபோட்டோ ஓட்டி, உங்களோட நேம்லேருந்து, ஸோ தந்தை பேர், பிறந்த தேதி, பாலினம், குடியுரிமை, மதம், வகுப்பு, பிறந்த ஊர், சொந்த மாவட்டம், நிரந்தர முகவரி, ஸோ கைபிஎஸ்சி எண், இந்த மாதிரி வந்து உங்களோட கல்வி தகுதிக்கான டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஜெராக்ஸில் வந்து உங்களோட சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பேக்ஸ்லேயே நீங்கள் வந்து இணைச்சி போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா வந்து பாருங்கள், ஆத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும்னு பாருங்கள், இதிலேயே கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியாக இருக்கட்டும், இருப்பிடச் சான்றிதழ், வயது சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், அதுக்கப்புறம் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தை நீங்கள் பதிவு செஞ்சதுக்கான சான்றிதழ், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஜெராக்ஸில் சைன் பண்ணி அந்த அப்ளிகேஷன் பேக்ஸ்லேயே நீங்கள் இணைச்சி, ஸோ நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து ஆத்தூர் வட்டாட்சியருக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 17th August நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஈவினிங் 5 PM வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாவட்டத்தில் உள்ள தாலுக்கா வரையும் உங்களுக்கு வந்து அந்தந்த கிராமங்கள் வரைய தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு 3000 வேகன்சி வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் உள்ள தாலுக்கா வரைய தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 2 days முன்னாடியே கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து வேறு தாலுக்காவுக்கு வந்து விட்டுருந்தாங்க, அதுக்கான வீடியோ வந்து போட்டிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தாலுக்காக்கு வந்து விட்டுருக்காங்க. கிராம உதவியாளர் பணியிடத்துக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதிலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு டேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 17th August நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி வந்து நீங்கள் 5ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரும் வந்து பாருங்கள் குறைந்தபட்சம் வந்து 21 வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதிகபட்சமாக வந்து பொது பிரிவராக இருந்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து மீதி இருக்கிற கேட்டகரி எல்லாருமே வந்து 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பதிவு செஞ்சுருக்கணும், அதுக்கான சான்றிதழையுமே நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாருங்கள் அந்த காலி இடங்கள்லாம் வந்து அந்தந்த கிராமங்கள் வரையும் உங்களுக்கு வந்து தனித்தனியாக பிரிவு வரையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கான வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கம்யூனிட்டி வரையே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முக்கியமாக வந்து பார்த்தோன்னா ஸோ அந்த கிராமங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ தாலுக்கா வரையே அது அந்த தாலுக்காவில் இருக்கிறவங்களும் சரி அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாவட்டத்தில் உள்ள தாலுக்கா வரையும் உங்களுக்கு கிராமங்கள் வரையும் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். வரும்போது இந்த சேனலில் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். உங்கள் மாவட்டத்தில் உங்கள் தாலுக்கா எதுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.